Welcome to Divya's Snazzy Tamrachi channel. Watch, learn and develop. Hi all! In our channel, we will discuss what we are going to do with all the things. Hairstyle. Short hair, you can do a lot of hairstyle. What is different about this? It is very quick and secret. All the dress is suited in short hair. You can do all the hairstyle in 2-3 minutes. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹேர் ஸ்டைல் இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் எந்த விதமான டாங்கிள்ஸும் இல்லாம செடுக்கும் இல்லாம நீங்க ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அழகா எந்த ஷார்ட், இந்த ஷார்ட்டா இருந்தாலும் சரி, இவ்வளவு இருந்தாலும் சரி, லாங் ஹேர் இருக்கிறவங்க ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஏன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸே ரொம்ப அதிகமா இருக்கும். நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறதுக்கு ரெண்டே ரீசன் தான். ஒண்ணு, எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. ரெண்டாவது விஷயம், என் ஹஸ்பண்டுக்கு ஷார்ட் ஹேர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் தான் என்ன வந்து இதுல வந்து ஸ்டிக் ஆன் பண்ண வச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் இப்படியே நீங்க போகலாம். பட் இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன இயர்ரிங்ஸ் போட்டிருக்கீங்க, சப்போஸ் நீங்க வந்து இந்த டப்ஸ் எல்லாம் குத்திருக்கீங்க, இந்த மாதிரி வரிசையா குத்திருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாருங்க, நல்லா அழகா குத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டிப் சொல்றேன், ஏன் இந்த மாதிரி நிறைய காது குத்திருக்கேன்னு. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு மெமரி நர்வ்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து குத்தும் போது அப்படியே வரிசையா குத்தி போகும்போது நம்ம மெமரி நர்வ்ஸ் வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ நம்மளோட மெமரி பவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, பிறந்த உடனே காது குத்துறாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா, நம்ம மெமரியை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு தான். ஓகே, இந்த டிப்ஸ் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு சைட் ஆஃப் த இயர் வந்து இப்படி விட்டுடுங்க, பின்னாடி விட்டுட்டு நல்லா லாங் ஸ்டேட் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லாங் ஸ்டெட் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் இப்படி இருக்கேன். இப்போ நான் தோடு போடாது தெரியுது. எப்பவுமே ப்ராடா இருக்கிறவங்க இந்த மாதிரி லாங் இயர்ரிங்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ முன்னாடி இருந்த எனக்கும் இப்போ இருக்கிற என் ஃபேஸ்க்கு பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பார்க்கும்போது இப்போ சைட்ல திரும்பி நீங்க பேசுறீங்க, இல்லை ஃப்ரண்ட்ல பாக்குறீங்கன்னா டக்குன்னு அது ஆடும்போது உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ க்ளோஸ்டா இருக்கிறதுக்கும் ஒரு பக்கம் க்ளோஸ்டாகவும் ஒரு பக்கம் வந்து நல்லா ஓப்பனாக வச்சுக்கோங்க. இது ஒரு ஹேர் ஸ்டைல். ஓகே, இது வந்து நீங்க சல்வார்ஸ்க்கு போட்டுக்கலாம், குர்த்திஸ்க்கு போட்டுக்கலாம். ஏன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு காக்ரா சோலிக்கு கூட இது போட்டுக்கலாம். எப்பவுமே ஃப்ரீ ஹேர் வேணும், எந்த நாட்ஸ் இல்ல, எந்த பின்ஸும் இல்ல, வேண்டாம் அப்படி ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் போட்டுக்கு முன்னாடி நான் இப்போ போட்ட இயரிங்கோட பத்தி நான் சொல்லிடுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அழகா வந்து பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடைஸ்டு சில்வர் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கு. இது வந்து எப்படின்னா, இது ஹூக் டைப் கிடையாது, ஸ்டெட்டு மாதிரி தான் இருந்து கீழே வந்து தோங்கும். ஸோ ரொம்ப உங்களுக்கு காது வெயிட் இருக்காது, இது வெயிட்லெஸ் தான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எலிகண்டான ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கிற அந்த பிளாக் கிறிஸ்டல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த கிறிஸ்டலும் வந்து இந்த லைட் ரிஃப்ளெக்ஷனோட ரொம்ப அழகாக நம்மளை எடுத்துக்காட்டும். ஸோ இது ரொம்ப ஃபேவரட்டான இயரிங், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இது மாதிரி எங்கே கிடைச்சது, நான் இதை எங்கே வாங்கினேன் தெரியுமா? உங்களுக்கு வந்து பெங்களூர்ல கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தெரியும் இல்லையா? ஸோ அங்கே தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹாஸ்டல் போலாமா? நெக்ஸ்ட் ஹாஸ்டல் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் கிளிப்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். நான் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்கேன், எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த ஃப்ளவர்ஸ்லேயே பின்னாடி வந்து கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து கார்னரில் வந்து நீங்கள் வாக் எடுக்கிறீங்கனாலும் சரி, இல்லை சென்டரில் எடுத்தீங்கனாலும் சரி, எந்த சைடு வேணுமோ ஃபுல் ஹேரையும் இப்படி கிளிப் பண்ணுறீங்களா, அது ஒரு ஸ்டைல். இப்போ நெத்தி பெருசாக இருக்கிறவங்களுக்கு இப்படி ஃபுல் ஹேரையும் நான் இப்போ கிளிப் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ நான் ஃபுல் ஹேரையும் நான் கிளிப் பண்ணேன்னா நெத்தி ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹேரை வந்து விட்டுடுங்க. ஃப்ரிஞ்சஸ் இருக்கிறவங்க கூட இதை விட்டுடலாம், அழகாக இருக்கும். விட்டுட்டு கரெக்டாக இப்படி விட்டுட்டீங்கன்னா, ஸோ இது ஒரு ஹேர் ஸ்டைலுங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது நீ வரைக்கும் உள்ள ட்ரெஸ்ஸு, இல்லை இந்த மாதிரி ஸ்கர்ட் போடுறவங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இது இந்த சைடும் வச்சுக்கலாம். பட் அப்படி விடும்போது கொஞ்சம் முடியை நீங்கள் விட்டுட்டு போட்டிங்கன்னா அது ஒரு அழகாக உங்களுக்கு செட் ஆகி காட்டும். ரொம்ப இதெல்லாம் நான் ஜஸ்ட் இப்படி காரில் போகும்போது கூட, இல்லை வண்டியில் போகும்போது கூட, ஜஸ்ட் இப்படி இறங்கும்போது எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே போய் இப்படி சொருகி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேஸும் உங்களுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதே இந்த சைடு நீங்க வந்து பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க ஃபுல்லாவும் போட்டுக்கலாம். ஓகே, இல்ல வேணாம் ரொம்ப வந்து சீக்ஸ் பெருசா இருக்குன்னு நினைக்கிறவங்க இங்கேயும் கொஞ்சம் ஹேரை விட்டுடுங்க. ஓகே, விட்டுட்டு நீங்க இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இயரிங் இயர்ஸ் வந்து அவ்வளோ வெளியில தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டெட் டைப் இயரிங்ஸ் போட்டுக்கலாம். என்னைக்காச்சும் முடி வந்து அசையும் போதோ பாருங்க, இந்த மாதிரி குட்டி ஹாட்டன் மாதிரி இப்படி போட்டுக்கலாம், அழகா. ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாட் டைப்பே உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா வெளியில,
ஃப்ளார்ஸ் மாதிரி இங்க பாருங்க இல்லனா பட்டன்ஸ் டைப்ல இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் இயர்ரிங்லாம் இதுக்கு போட்டுக்கலாம் ரொம்பவே வந்து ஸ்டெட் டைப் வந்து இதுக்கு ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும் இப்போ நீங்க பேசும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மேனரிசம் இருக்கு அந்த ஸ்டெட் அழகா கட்டுங்க ட்ரெஸ்க்கு மேட்சாவோ இல்ல அந்த ஃப்ளவருக்கு மேட்சாவோ போட்டீனா பக்கவா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்னன்னு பார்க்கலாமா சோ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க உங்ககிட்ட இந்த மாதிரி வேவி பேண்ட்ஸ் னு இருக்கும் இல்லையா ஜஸ்ட் அத என்ன பண்ணுங்க எந்த விதமான வாக் இருந்தாலும் அத க்ளோஸ் பண்ணிடுங்க ஹேர் சென்டர் இல்லனா கோணவா வாக் க்ளோஸ் பண்ணிடுங்க எல்லா இடமும் முடி கவர் ஆயிருக்கணும் ஜஸ்ட் இத என்ன பண்ணுங்க ப்ளேஸ் பண்ணி அழகா ஃபர்ஸ்ட் நல்லா எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ எடுத்துருங்க ரைட் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரியும் ஃப்ரீயா ஹேர் ஸ்டைல் வெச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் இதுனா பேண்ட் ஷர்ட் இல்லனா வந்து கேப்ரிஸ் மாதிரி ஷார்ட் பேண்ட் 3/4 பேண்ட் இல்லனா ட்ரவுசர்ஸ் போடும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இப்படியே விட்டுட்டு போறது ஒரு ஸ்டைல் இன்னொன்னு இப்படி பின்னாடி கொண்டு போறீங்கல அது கொஞ்சம் முன்னாடி இப்படி கொண்டு வந்தீங்கனா see ரொம்ப அழகா ஃப்ளஃபியா முன்னாடி வந்து இப்படி நிக்கும் ரொம்ப அழகா இருக்குல பாக்கிறதுக்கு சோ இது மாதிரி நீங்க இயர்ரிங்ஸ் வந்து பேண்ட் ஷர்ட்ஸ் சில பேர் போட மாட்டாங்க அப்படி போடணும் விரும்பறவங்க நான் காம்ச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி பட்டன்ஸ் மாதிரி இயர்ரிங் போட்டுக்கலாம் இல்லனா பிக் இயர்ரிங்ஸ்லாம் நீங்க வியர் பண்ணுவீங்க அப்படினா see இந்த மாதிரி பிக் இயர்ரிங்ஸ் இருக்குல காயின் டைப்ஸ் இல்ல பெரிய ரிங் இந்த மாதிரிலாம் நீங்க போட்டுக்கலாம் see சோ இப்போ நீங்க வெளியில எங்கயாவது போறீங்கனா பேசும்போது அனுபவம் ரொம்ப அந்த முடியும் இங்க இருக்கும் அந்த இயர்ரிங்கும் அது மிக்ஸ் அப் ஆகி ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு எலிகண்டா இருக்குன்னு ஓகே இது ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்க நான் பின்னாடி தள்ளி கூட இது நார்மல் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி தள்ளி கொஞ்சம் ஃப்ளஃபியா பஃப் வெச்சுக்கிற மாதிரி கூட வெச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா அழகா அந்த ஃப்ரில்ஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ இது ரொம்ப ஈஸியான ஆக்சன் இதுவும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேவ் பேண்ட் இல்லாதவங்க நார்மல் பேண்ட்ல கூட இதே ஹேர் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது நான் செஞ்சது தான் என்னோட வீடியோல இருக்கும் பாருங்கல இந்த பேர்ட் நெஸ்ட் சோ அதுக்குள்ள லைட் போட்டுடா see அழகா இருக்குல வெளிச்சத்துல இருக்கு லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் சூப்பரா ஒரு லைட் போட்டுக்கேன் ரெண்டு லைட் போட்டா இன்னும் அழகா இருக்கும் லைட் என்ன பேட்டரி லைட் தானே நம்ம வேணுங்கும் போது நம்ம அது மாதிரி அமேசான்ல எங்கேயாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அமேசான்ல போயிட்டு நீங்க பேட்டரி கேண்டில்ஸ்னு போட்டீங்கனாலே நிறைய மாடல்ஸ் வரும் அதுல நீங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே லைட் போட்டு வந்துடுறேன் இப்ப நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்னன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்லியா சாரிக்கு சூட் ஆகுற மாதிரி சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் நான் பண்ண போறேன் சென்டர் பஃப் வரை இப்ப எல்லாமே பஃப்க்கு அந்த பஃப் இது வைக்கிறீங்க இல்லையா வைக்கணும் தேவையில்லை தலை குளிச்சுக்கலாம் இல்ல ரொம்ப ஆயில் வைக்காம ரொம்ப சொதசுதுன்னு ஆயில் வைக்காம இருந்தீங்கன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு பஃப் வரும் இது என்ன பண்ணுங்க நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு நல்லா இப்படி பின்னாடி வச்சு முன்னாடி இப்படி தள்ளினீங்கனால இங்க பாருங்க சி நான் தலையெல்லாம் குளிக்கல நான் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே குளிச்சது தலைக்கு பாருங்க எவ்வளோ அழகா நிக்குது பஃப் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன க்ரோக்கடைல் கிளிப் இருக்கு இல்லையா அதை நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரொம்ப முடி வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்குன்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப என்ன பண்ணுங்க சமமா இல்லனா இந்த மாதிரி ஃப்ளஃபியா நீங்க கையில எடுத்து விடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க சோ இப்ப இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு பாத்தீங்கன்னா ஜிமிக்கி போடலாம் என்ன சாரிக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்ல வந்து நீங்க நார்மல் சாரி போடுறீங்க பட்டு சாரி போடலாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா மாடர்னா இந்த பாருங்க ரிங் மாதிரி வந்து கீழே ஜிமுகாஸ் இல்ல இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்ல ஆக்சிடைஸ்டு இயர்ரிங்ஸ் சி இந்த மாதிரி பெரிய இயர்ரிங்ஸ் தான் பட்டு புடவைக்கு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த இதுக்கு சில பேருக்கு ஆக்சிடைஸ்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பிளாக் மெட்டல் பாரி அது கூட நீங்க போட்டுக்கலாம் ரொம்ப எலிகண்டா இருக்கும் இது ஒரு டைம் ஓகே இப்போ
இப்படி ஃப்ரீயா வேணும்ங்கறவங்க விட்டுக்கோங்க இல்லனா என்ன பண்ணலாம்னா அப்படியே இத வந்து பின்னாடி பூ வைக்கணும் அப்படி நினைக்கிறவங்க எதை இதுல கொஞ்சோண்டு முடி மட்டும் எடுத்து பின்னாடி இன்னும் பெரிய க்ரோக்கடைல் கிளிப் வச்சு கிளிப் பண்ணிடுங்க கிளிப் பண்ணி நீங்க பூ வேணா வெச்சுக்கலாம் சி நான் ஹார்க்கோ இல்ல ஃபுல் முடி வேர்வு வேர்வியா இருக்க வெயில் காலத்துலனா ஃபுல் முடியும் கூட நீங்க கிளிப் பண்ணிடலாம் உங்க முடியோட அடர்த்தி தந்த மாதிரி நீங்க கிளிப் போடுது செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து மோஸ்ட்லி ரப்பர் பேண்ட்ஸோட க்ரோக்கடைல் கிளிப்ல எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிருவேன் ஃபுல் கிளிப் கூட நீங்க பண்ணிடலாம் சோ ஃப்ரண்ட்ல பஃப் இருக்கும் பின்னாடி வந்து இது இருக்கும் இப்போ இந்த மாதிரி இதுக்கு அந்த ஜும்கா போடும்போது எப்படி இருக்கும் நீங்க பாருங்களே ரொம்ப அழகா இருக்கும் see இவ்வளவு அழகா நம்ம ஃபேஸ் எடுத்து கட்டது பாருங்க இந்த மாதிரி லாங் இயரிங் போடினா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் நான் ஒரு பெரிய பெரிய பிக் இயரிங் பாய்த்தேன் வாங்கி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஈவன் நான் மேக்கப் கூட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன் இன்னும் நீங்க அழகா போட்டு பொட்டலா வச்சிருந்தா இன்னும் அழகா இருக்கும் சோ இது ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸோ பஃப் வச்சு ஃப்ரீ ஹேரோ விட்டுக்கோங்க இல்ல கொஞ்சம் முடி எடுத்து கூட கிளிப் பண்ணிக்கலாம் இல்ல மொத்தமா இந்த மாதிரி கூட நீங்க கிளிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லாங்கா இருக்கும் முன்னாடி கூட நீங்க விட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாமா ஹேர் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான வாகு நீங்க எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோண வாகை எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் சென்டரா வாகை எடுத்திருக்கேன் ஓகே உங்களுக்கு எந்த வாக்கு சூட் ஆகுமோ எடுத்துக்கலாம் இப்ப என்ன பண்ணும் ஜஸ்ட் இங்க இருந்து கொஞ்சம் முடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் முடி எடுத்து இன்னொரு முடியோட சேர்த்து ட்விஸ் பண்ணிட்டே வரணும் இங்க இருந்து ஒண்ணு எடுத்து இங்க வச்சு இது ஒரு ட்விஸ்ட் இங்க இருந்து ஒண்ணு எடுத்து இங்க வச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட் இங்க இருந்து ஒண்ணு எடுத்து வச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட் இது மாதிரி காது வரைக்கும் பண்ணிட்டு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சு முன்னாடி புஷ் பண்ணிடுங்க புஷ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு உங்களுக்கு ஃப்ளஃபி லுக் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன ஹேர் பின் இருக்கும் இல்லையா அதனால நீங்க என்ன பண்ணலாம் குத்திடலாம் ரொம்ப டைட்டா குத்தாதீங்க ஜென்டலா குத்துங்க அப்பதான் அந்த பஃப் வந்து அழகா உங்களுக்கு எடுத்து காட்டும் இந்த மாதிரி சிங்கிள் சைட் பண்ணிட்டு கூட நீங்க போகலாம் இல்ல வந்து சாரி கட்டுறீங்க டபுள் சைடு வேணாலும் டபுள் சைடு பாருங்க நான் இன்னொரு காட்டுறேன் இப்படி ஒரு முடி எடுங்க இன்னொரு முடியோட அதை சேருங்க ஒரு ட்விஸ்ட் பக்கத்துல இருக்க முடி எடுங்க இதோட வைங்க ஒரு ட்விஸ்ட் திருப்பி பக்கத்துல இருக்க ஒரு முடி வைங்க ஒரு ட்விஸ்ட் சோ டேக் அ நெக்ஸ்ட் இமிடியட் ஹேர் ஜாயின் இட் அண்ட் ட்விஸ்ட் இட் அதான் இங்க ஒன்று எடுங்க இங்க பிளேஸ் பண்ணுங்க ட்விஸ்ட் சோ இப்படி ட்விஸ்ட் பண்ணதோட வச்சு முன்னாடி கொஞ்சம் புஷ் பண்ணீங்கன்னா ஃப்ளஃபியா வந்துடும் வெரி சிம்பிள் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தாங்க நான் பண்றதுலயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் இருக்கும் அதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் உங்களுக்கு பழக்கம் வந்துச்சுன்னா சோ அழகா வந்துச்சுல ரெண்டு பக்கமும் இப்ப இந்த மாதிரி ஹேர் நீங்க வேணா வச்சுக்கலாம் இல்ல இதுல கொஞ்சம் ஹேர் மட்டும் எடுத்து பின்னாடி கிளச் கிளிப் பண்ணிக்கலாம் இல்ல மொத்த ஹேரையும் நீங்க செட்டில் பண்ணிக்கலாம் பின்னாடி சோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இப்போ இது மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட்ல ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஜிமிக்கிஸ் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இது நான் கிளேயில் நானே பண்ணது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போடலாம் இதுக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்
ना நிறைய காமிக்கிறேன் எப்படி டெரகோட்டா இயரிங்ஸ்லாம் பண்ணனும் இன் ஃபியூச்சர் வீடியோஸ்ல காட்றேன் ரொம்ப சிம்பிள் தான் நீங்களே உங்களுக்கு தேவையான இயரிங்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சப்டலா அழகா இருக்குல பாருங்க இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டுக்கலாம் ஓகே நான் செஞ்ச இயரிங்ஸ் அப்படியே காட்டணும்ன்றதுக்காக இதையும் காட்றேன் பாருங்க தென் இந்த பாருங்க இந்த மாதிரி த்ரெட் த்ரெட் இயரிங் இது நான் பண்ணது இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெப்சி ப்ளூ மாதிரி கொஞ்சம் டார்க்கா सी ब्लू कोड़ा आई लव सी ग्रीन सी ब्लू द कॉपर सल्फेट कलर அலா சொல்வாங்க இல்லையா இங்க பாருங்க என்ன அந்த ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப அழகா எடுத்து காட்டும் இது வந்து நான் வந்து பேப்பர்லயே பண்ணது see நம்ம தங்க வீட்ல பேப்பர் மண்ணு த்ரெட் இதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன் அம்மா கேட்பாங்க முன்னாடி பண்ற உன்னை தான் ஒட்டே பண்ணி எல்லாத்தையும் கலந்து ஏண்டி பண்ற அப்படில என்ன தங்க இந்த கலர் ஒட்டணும் sorry பாருங்க சோ இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நீங்க போட்டுக்கலாம் இது ரொம்ப அழகா இருக்கும் இல்ல கோல்ட் இயரிங்ல நீங்க தொங்கற மாதிரி வெச்சிருக்கீங்க இல்ல வந்து ஸ்டெட் மாதிரி வெச்சிருக்கீங்க you can try that also okay எனக்கு வந்து நான் ரொம்ப கோல்ட் லவர்லாம் கிடையாது நான் வந்து ஒரு Dress பைத்திய actually மேரேஜ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான 365 Dresses நான் சேர்த்து வெச்சிருந்தேன் அப்புறம் ஆபீஸ்ல வர்க் பண்றேனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த Dress ரிபீட் ஆகும் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே குண்டு பிரெக்னன்சிக்கு அப்புறம் நல்லா குண்டாயிட்டேன் சில Dressலாம் நான் கொஞ்சம் போட்டு திருப்பி அந்த கலெக்ஷன் ஆரம்பிக்கணும் இது எப்படினா இதுக்காக இன்சென்டிவ்ல இருக்கேன் ஆபீஸ்ல அந்த இன்சென்டிவ கஷ்டப்பட்டு அடிச்சு அந்த இன்சென்டிவ்ல இந்த Dressலாம் வாங்கி கலெக்ட் பண்ணுவேன் சாலரி பே அப்படியே அம்மாட்ட கொடுத்துறேன் சோ ஓகே இதனால நிறைய செலவு பண்ற அப்படி நினைக்காதீங்க மோஸ்ட்லி ஐ கோ ஃபார் டிஸ்கவுண்ட் சேல் தான் ஏனா டிஸ்கவுண்ட் சேல்ல நமக்கு நல்ல Dress நிறையவே கிடைக்கும் மணின்றது எல்லாருக்கும் முக்கியம் தான் என்னடா டிஸ்கவுண்ட் சேல்ல போய் வாங்கணும் அப்படினா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நாம போய் வாங்கணும் பார்கெயின் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் வந்துட்டே இருக்கலாம் ओके इप्पो लास्ट ओरे ओर हेयर स्टाइल இருக்கு அது ரொம்ப சிம்பிள் அதே சொல்லிடுறேன் நான் ஹேர் ஸ்டைல சொல்லணும் மனசுல வெச்சிட்டேன் அது சொல்லணும்னு வெச்சுக்கலாம் தூக்கோட ஐயோ சொல்லலையே சொல்லலையே அப்படினு சோ இதெல்லாம் என்ன ஸ்பெஷாலிட்டி நீங்க கேக்கலாம் டக்கு டக்கு கிளம்பிடலாம்ங்க ஏன்னா நான் பேசிக்கா வெல்ல வந்து அடுத்த லாஸ்ட் மினிட்ல தான் கிளம்புவேன் சோ அந்த மாதிரி என்ன மாதிரி அலங்கலாம் இது ரொம்பவே கரெக்டா இருக்கு இப்போ ஃபுல்லா நம்ம கொஞ்சம் மட்டும் பஃப் எடுத்தோம் இல்லையா இப்போ ஃபுல்லா எடுத்துருங்க அதாவது இந்த இயர்ல இருந்து அந்த இயர் வரைக்கும் எடுத்துருங்க எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய கிளட்சா எடுத்துக்கோங்க நான் முன்னாடி காமிச்சதுல இது கொஞ்சம் பெருசு இதையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா அழகா ஃபுல் எலிவேட்டட் கர்வ் கிடைக்கும் நல்ல பஃப் மாதிரி இதெல்லாம் நான் இன்னைக்கு பஃப் அவ்வளோ யூஸ் பண்ணதே இல்ல யூஸ் பண்ணிருக்கேன் பட் அதை விட இதுல எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு see இப்போ எந்த பக்கம் யூனிஃபார்ம் ஆல இந்த பக்கம் ஃப்ளஃபினஸ் எடுத்து வச்சிருந்தேன் இது ஒரு ஹேர் ஸ்டைல் இதுக்கு நீங்க ரிங்ஸ் போடலாம் எல்லாம் போடா இதுக்கு ஒரு தோட் போட்டு காமிச்சிட்டேன் இது வந்து என்னோட ஃபேவரட் ஜிமிக்கி இது எப்படினா ஃபுல்லா பாருங்களே இந்த சம்கி இருக்குல அந்த சம்கிலயே பண்ணிருப்பாங்க போட்டா ரொம்ப அழகா இருக்கும் ஜிமிக்கி தான் போணும் கிடையாது நான் ஒரு ஜிமிக்கி பைத்தா நிறைய வாங்கி வச்சிருக்கேன் ஓகே இன்னொரு ஸ்டெட் கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நார்மலா மாடர்னான இயரிங் கூட நீங்க போட்டுக்கலாம் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சப்டில் இது மாதிரியும் போட்டுக்கலாம் எப்பவுமே கொஞ்சம் பிராட் ஃபேஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து ஸ்டவுட்டா இருக்கிறவங்க இல்ல சில பேர் ஒல்லியா இருப்பாங்க கண்ணை மட்டும் நல்லா சப்பியா இருக்கும் அவங்களும் அந்த மாதிரி லாங் இயரிங் போட்டீங்கன்னா வா உங்க அழகுக்கு அப்படியே அழகு சேர்க்குங்க ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது வீடியோ பத்தி உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் until then it's bye from Divya don't forget to subscribe my channel please click the bell icon and select the option all to get my video notifications watch my videos fully and please share the link to your friends